அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய மதங்களை தாண்டின சிவலிங்க வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசியோக பயிற்சிக்கும் மதங்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த சிவலிங்க வடிவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா இவை அனைத்துமே அகத்திய மகன் உங்கள் செயலையா உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானிமுத்து. இறைவன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தா மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் இறைவன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இறைவன் என்பவர் காற்று வடிவமாக இருக்கிறவர் தான். பஞ்சபூதத்தில் காற்று தான் இறைவன் அப்படின்னு ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். அந்த காற்றை தான் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைய வைக்கணும். வாசியோக பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாசி மந்திரம். வாசி மந்திரம் அப்படின்றது வந்து ஒரு ஒளிதானே தவிர, ஒரு எழுத்துடைய ஒளிதானே தவிர இது எதுவுமே வந்து மதங்களுக்கு சார்ந்தது கிடையவே கிடையாது. ஒரு எழுத்துடைய ஒளி, அந்த ஒளிக்கு தான் உங்களுடைய வாசி நிற்கும். ஆனால் அந்த வாசி எதில் நிற்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வரைகிற முக்கோண வடிவ வீடியோவில் தான் நிற்கும் வாசி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரமும் ஒரு ஒளி தானே தவிர அது வாசி மந்திரமும் மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான். வாசியோக பயிற்சியும் மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான். மனித பிறவி செய்யக்கூடிய மூலமான விஷயம்தான் இந்த வாசியோக பயிற்சி. வாசியோக பயிற்சி மூலமாக தான் நீங்கள் இறைவனுடைய பாதத்தை அடையவே முடியும். முதல் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சு காத்தான உங்களுடைய வாசியான உங்களுடைய இறைவனை நீங்கள் சிறசுக்குள்ளே ஒடுங்க வைக்கணும் வாசியோக பயிற்சி பண்ணி. அதுக்கப்புறம்தான் நீங்கள் ஒவ்வொரு அங்குலமாக குறைஞ்சி 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 நீங்கள் சிறசுக்குள்ள ஓரங்குல சுவாசமாக மாறும்போது தான் நீங்கள் சிவலிங்க வடிவத்தையே தரிசிக்க முடியும். இதுதான் மூலமான விஷயம். இந்த சிவலிங்க வடிவத்தை தரிசிக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்டியன் வந்து வாசியோக பயிற்சி பண்ணுறாரு, ஒரு கிறிஸ்டியன் வந்து வாசி மந்திரம் வாங்கி நல்லபடியாக அவர் பத்தாம் வாசலில் ஊதி அவர் சிறசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைகிறாரு அப்படின்னாலும் அவருக்குமே ஓரங்கள சுவாசமாக அவர் மாறும்போது சிவலிங்க ரூபம்தான் காட்சிக்கு தரும். எல்லா மனிதனுக்குமே வாசி ஓரங்குளமாக சிறசுக்குள்ளே ஒடுங்கும்போது சிவலிங்க வடிவமாக தான் காட்சி கிடைக்கும். ஏன்னா சிவலிங்க வடிவமாக காட்சி கிடைக்கும்போது அந்த இடத்துல சந்திர நாடி, சூரிய நாடி, சூழ்மல நாடி மூன்று நாடிகளும் இணையக்கூடிய இடம்தான் சிறசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓரங்குள சுவாசமாக உங்கள் சுவாசம் ஒடுங்கும்போது அது மூணு நாடிகளும் இணையும் போது அது வந்து சிவலிங்க வடிவமாக தான் காட்சி தரும். இதுதான் உண்மையான விஷயம். இதை வந்து கிறிஸ்டியன் செஞ்சாலுமே இந்த வாசியோக பயிற்சியை செஞ்சாலும் சிவலிங்க வடிவமாக தான் காட்சி தரும். முஸ்லீம் செஞ்சாலுமே இது சிவலிங்க வடிவமாக தான் காட்சி தரும். சீக்கியர்கள் செஞ்சாலுமே இது சிவலிங்க வடிவமாக தான் காட்சி தரும். எல்லாருக்குமே, மனித பிறவி எல்லாருக்குமே சிறசுக்குள்ளே ஒடுங்கி ஓரங்குல வாசியாக நீங்கள் மாறும்போது உங்களுடைய வாசி சிவலிங்க வடிவமாக தான் காட்சி தரும். அதைத்தான் எல்லா சித்தர்களுமே சுழுமனை நாடியுடைய வருவ வடிவம் சிவலிங்க வடிவம் அப்படின்னு அகத்தியமாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்குமே அவங்க வாசியோக பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த வாசியோக பயிற்சி பண்ணி அவங்க சிரசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சி அவங்க ஓரங்குல சுவாசமாக மாறும்போது அந்த சுவாசம் சிவலிங்க ரூபமாக தான் அவங்க சிரசுக்குள்ள காட்சி கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓரங்குல சுவாசமாக மாறும்போது அவங்களுடைய அறிவு ஒம்போதாம் அறிவாக இருக்கும். ஒம்போதாம் அறிவாக இருந்து அவங்க உலகத்தில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது வாசியோக பயிற்சி. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் இறைவன். அதே
மாதிரி வாசியோக பயிற்சியும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான், சிவலிங்க வடிவமும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க அகத்திய மகான் சொல்கிறது. என் செயலாவது ஒன்றுமே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சி பண்ணி நீங்கள் சிரசுக்குள்ளே ஒடுங்கி ஓரங்கள சுவாசமாக மாறும்போது உங்களுக்கு நல்லபடியாக புரியும், சிவலிங்க வடிவம்தான் சுழுமுனை நாடியோடைய உருவம்னு. அப்படி ஓரங்கள சுவாசமாக மாறின சித்தர்கள் தான் சிவலிங்க வடிவத்தை வடிவமைச்சு எல்லா இடத்துலையும் கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவலிங்க வடிவம்ன்றது இந்துக்களுக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது, மனித உயிர்கள் எல்லாத்துக்குமே மூலமானது சிவலிங்க வடிவம்தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய சுழுமுனை நாடியுடைய வடிவம்தான் சிவலிங்க வடிவம். எல்லா மனிதனும் சுவாசம் பண்ணுறோம், அந்த சுவாசம் உடம்புல போய் இடிக்கிற இடம் ஒரு சிவலிங்க வடிவம், அந்த சுழுமுனை நாடி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் சிவலிங்க வடிவம் அப்படின்றது மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, எல்லா மனிதனுடைய சிரசுக்குள்ளே ஒடுங்கி அவன் ஓரங்கள சுவாசமாக வாசியோக பயிற்சியில் ஆகும்போது அவனுக்கு கொடுக்குற காட்சி சிவலிங்க வடிவம்தான் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய மதங்களுக்கு அப்பாற்பட்ட சிவலிங்க வடிவம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.